இந்த மாதத்தில் ஆண்டவர் உங்கள் நடுவில் சொல்லும்படி எனக்கு சொன்ன வார்த்தை என்னவென்று சொன்னால், சகரியாவின் புத்தகம் 10:6 நாம் எடுத்து வாசிக்கலாம். நான் யூதா வம்சத்தாரை பலப்படுத்தி யோசேப்பு வம்சத்தாரை ரட்சித்து அவர்களை திரும்ப நிலைக்க பண்ணுவேன். நான் அவர்களுக்கு இறங்கினேன், அவர்கள் என்னால் ஒரு காலம் தள்ளிவிடப்படாதவர்களை போல் இருப்பார்கள். நான் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர், நான் அவர்களுக்கு செவி கொடுப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு அருமையான வார்த்தைகளை இந்த ஜூலை மாதத்தில் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை யூதா என்று சொன்னால் துதிக்கிற வம்சம், ஆண்டவரை துதித்து ஆராதித்து அவரை கனப்படுத்துகிற உங்களை, உங்கள் வம்சத்தை, உங்கள் குடும்பத்தை கர்த்தர் முதலாவது பலப்படுத்துவார். கர்த்தருக்குள்ள பலன் அடையும்படி கர்த்தர் செய்வார். ஆமே. இன்னைக்கு நீங்க பலனை இழந்து போய் பலனீனமா இருக்கிறேன், ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறேன், நடக்கிறதெல்லாம் நெகட்டிவா நடக்குது, நடக்கிறதெல்லாம் போராட்டமா இருக்குது, நடந்ததெல்லாம் கஷ்டமா இருக்குது, நான் ரொம்ப சோர்ந்து போயிட்டேன் பிரதர், எவ்வளோ ஜாம் பண்ணிட்டேன், எவ்வளோ ஆராதனை பண்ணிட்டேன், எவ்வளோ துதிச்சிட்டேன், எவ்வளோ கர்த்தரை கனப்படுத்திட்டேன், எனக்கு பலன் இல்லை, நான் சோர்ந்து போயிட்டேன்னு சொல்றீங்களா? துதிக்கிற உங்களை, தேவனை ஆராதிக்கிற உங்களை முதலாவது கர்த்தர் பலப்படுத்த போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பலப்படுத்தி யோசேப்பு வம்சத்தாரை ரட்சித்து, ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு ஒரு ரட்சிப்பை ஆண்டவர் தரப்போகிறார், உங்கள் குடும்பத்திற்கு ஒரு ரட்சிப்பை தரப்போகிறார், உங்களை ஆண்டவர் ரட்சித்து, உங்கள் குடும்பத்தை ரட்சித்து அவர் என்ன செய்வாராம், அவர்களை திரும்ப நிலைக்க பண்ணுவேன். நிலை தடுமாறி போயிருக்கிறீங்களா? நான் தடுமாறி போயிருக்கிறேன், என் குடும்பம் தடுமாற்றமா இருக்கிறது, என் பிள்ளைகள் தடுமாற்றமா இருக்கிறாங்க, என்னுடைய வேலை தடுமாற்றமா இருக்கிறது, என்னுடைய பிசினஸ் தடுமாற்றமா இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கையில நிறைய தடுமாற்றத்தை நான் சந்தித்து கொண்டிருக்கிறேன்னு சொல்றீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை கர்த்தர் நிலைக்க பண்ணுவார். அல்லேலூயா. உங்கள் தடுமாற்றத்தை கர்த்தர் மாற்றி ஆண்டவர் உங்களை நிலைக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமே. அல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, நான் உங்களுக்கு இறங்கினேன். உங்களுக்கு ஆண்டவர் இறங்கிட்டார், உங்களுடைய குடும்பத்துக்கு இறங்கிட்டார், உங்களுடைய பிசினஸ் இறங்கிட்டார், உங்கள் பிள்ளைகளுக்கு இறங்கிட்டார். அவர் இறக்கங்களின் பிதா என்று வேதம் சொல்லுகிறது. இறங்குகிற தேவனாலே எல்லாம் ஆகும் என்று வசனத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த ஜூலை மாதத்தில் உங்கள் குடும்பத்துக்கு கர்த்தர் இறங்கிட்டார், உங்கள் ஜபங்களுக்கு கர்த்தர் இறங்கிட்டார், உங்களுடைய கண்ணீருக்கு ஆண்டவர் இறங்கிட்டார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் அவர்களுக்கு இறங்கினேன். ஆண்டவர் சொல்கிறாரு, அவர் உங்களுக்கு இறங்கிட்டார், நீங்கள் பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களுக்கு இறங்கிட்டார், உங்களுக்கு ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. அவர்கள் என்னால் ஒரு காலம் தள்ளிவிடப்படாதவர்களைப் போல் இருப்பார்கள். ஆண்டவரால் தள்ளிவிடப்பட்டுட்டு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றார், என்னால் ஒரு காலம் தள்ளிவிடப்படாதவர்கள் என்று என்னும்படி கர்த்தர் செய்வாராம். ஆமென். நீங்கள் தள்ளிவிடப்பட்டவர்கள் அல்ல. சமுதாயத்தால் ஒரு வாழ் தள்ளிவிடப்பட்டிருக்கிறீங்களா? சொந்த பந்தங்களால் தள்ளிவிடப்பட்டிருக்கிறீங்களா? எல்லாரால் தள்ளிவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றார், இனி நீங்கள் தேவனால் தள்ளிவிடப்பட்டவர்கள் அல்ல, தேவனால் அணைக்கப்பட்டவர்கள், தேவனால் சேர்த்து கொள்ளப்பட்டவர்கள். ஆமென். அல்லேலூயா. அவர்கள் தள்ளிவிடப்படாதவர்களைப் போல் இருப்பார்கள். நான் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர், நான் அவர்களுக்கு செவி கொடுப்பேன். அல்லேலூயா. அவர் தேவனாகிய கர்த்தர், உங்களுக்கு அவர் செவி கொடுப்பார். இதுவரைக்கும் ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி ஆண்டவர் காது கேட்காத மாதிரி இருந்துட்டார், எவ்வளோ அழுதுட்டேன், எவ்வளோ புலம்பிட்டேன், எவ்வளோ கண்ணீர் வடிச்சிட்டேன், எவ்வளோ தேவ சமத்தில் நான் மன்றாடி பார்த்துட்டேன், எனக்கு செவி கொடுக்கலையே, என் ஜபத்துக்கு பதிலே வரலையே, எனக்கு ஒரு முடிவு வரலையே, என் குடும்பத்துக்கு ஒரு முடிவு வரலையே, என் வாழ்க்கைக்கு ஒரு முடிவு வரலையே, என் பிள்ளைகளுக்கு ஒரு முடிவே வரலையே என்று சொல்லி கலங்குறீங்களா? இன்றைக்கு உங்கள் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்கு அவர் செவி கொடுப்பார், உங்களுக்கு அவர் செவி கொடுப்பார். ஆமென்.
அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, நீங்கள் வேண்டுகிறதற்கும் ஜெபிக்கிறதற்கும் மேலான காரியங்களை செய்கிறவர், அவர் உங்களுக்கு செவி கொடுப்பார். வசனம் சொல்லுகிறது, அவர் உங்களை பலப்படுத்தி உங்களை நிலைக்க பண்ணி கர்த்தருடைய பிள்ளைகள் அவர் உங்களுக்கு இறங்கி ஆண்டவர் உங்களை சேர்த்து கொண்டு, ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, அவர் உங்களுக்கு கர்த்தராயிருந்து அவர் உங்களுக்கு செவி கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் உங்களுக்கு செவி கொடுப்பார். இந்த ஜூலை மாதத்தில் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ, நீங்கள் என்ன ஜெபம் பண்ணுறீங்களோ, நீங்கள் என்ன முழங்கால் படிட்டு கேட்குறீங்களோ, கர்த்தர் உங்களுக்கு செவி கொடுப்பார். அவர் கேளாதவர் அல்ல, அவர் காதிருந்தும் கேளாதவர் அல்ல. என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் தருவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை, இவ்வளோ வருஷம் நான் கேட்டுட்டேன், இந்த வருஷம் இவ்வளோ மாதமாக நான் கேட்டுட்டேன், ஆனால் ஏழாம் மாதம் எனக்கு கிடைக்குமா? ஏழாம் மாதம் ஏழு என்று சொன்னாலே பரிபூரணம், பூரணத்தை காண்பிக்கிறது. இந்த மாதத்தில் கர்த்தர் பரிபூரணமாக உங்கள் ஜபத்துக்கு பதில் தருவார். உங்கள் செவிகளுக்கு, நீங்கள் கூப்பிடுகிற கூப்பிடுதலுக்கு ஆண்டவர் செவிகளை அவர் திறந்து அவருக்கு பதில் கொடுப்பார். அவர் கேட்டு அற்புதத்தை செய்வார். ஆமே அல்லேலூயா, அல்லேலூயா. நான் உங்களுக்கு இறங்கினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமாம் தேவ பிள்ளைகளை, உங்கள் பிஸ்னஸ்க்கு அவர் இறங்கிட்டார், உங்கள் குடும்பத்துக்கு அவர் இறங்கிட்டார், உங்களுடைய எல்லா ஜபங்களுக்கும் கர்த்தர் இறங்கிட்டார். ஆமே அல்லேலூயா. வசனம் அதுதான் சொல்லுகிறது, தன்னை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாக இருக்கிற தேவனா, அவர் சமீபமாக இருக்கிற தேவனா. இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு இறங்கிட்டார். இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு செவி கொடுப்பார். பாருங்கள், உங்களுக்கு பதில் கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதத்தில் நீங்கள் அற்புத அடையாளத்தை பார்ப்பீங்க. பாருங்கள், உங்கள் வீட்டுக்குள்ளே ரட்சிப்பை பார்ப்பீங்க. பாருங்கள், உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு பலத்த கிரியைகள் நடக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. பாருங்கள், ஆண்டவர் உங்கள் பிஸ்னஸில் கர்த்தர் ஒரு பலத்த கிரியைகளை செய்கிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் பலத்த அற்புதங்களை ஆவியானவர் செய்ய போகிறார். உங்கள் ஊழியத்தில் பலத்த கிரியை நடக்கும், உங்கள் தனிப்பட்ட ஜீவியத்தில் பலத்த கிரியை நடக்கும். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் செய்ய வேண்டிய காரியம் மகிமையாக இருக்க போகிறது. கர்த்தர் இந்த மாதத்தில் எல்லா ஜபத்துக்கும் பதில் ஆண்டவர் கொடுத்துட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு செவி கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். கர்த்தர் உங்களுக்கு செவி கொடுப்பார். கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே எனக்கு இறங்குங்க, சாந்தாலாமா, ஜெபிக்கலாமா, இதாகவே இந்த வேலையில் உங்கள் பிள்ளைகளுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன். சாந்தாராபா, தியாத்தாராபா, சியா, தேங்க்யூ ஜீசஸ். ஹமே, ஹமே. யூதா வம்சத்தாரே, யாக்கோபின் வம்சத்தாரே, கர்த்தர் உங்களை பலப்படுத்துவேன், உங்களுக்கு இறக்கம் பாராட்டுவேன், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன், உங்கள் குடும்பத்தை ரட்சித்து உங்கள் வாழ்க்கையில் இனி நான் உங்களை சேர்த்து கொண்டு உங்களை நடத்துவேன். நீங்கள் கைவிடப்பட்டவர்கள் அல்ல. சாந்தாலா, பௌகா, ரபாலா, தியாத்தா, ரபா, நான் உங்களை சேர்த்து கொள்ளுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் ஜெபங்களுக்கு நான் செவி கொடுத்து நான் உங்களுக்கு இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சந்தூர், யாக்கா, ரபாலா, தூடாபாசியா, ஆண்டவரே உடைய பிள்ளைகள் மேலே உடைய பலத்த கரம் இறங்கட்டும். யாரெல்லாம் அந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ ஒவ்வொருடைய வாழ்க்கையில கர்த்தரை அப்படியே ஆண்டவரே நீ நிறைவேற்றுவீராக. இந்த வார்த்தைகள் அப்படியே நடக்கட்டும். சாந்தாலாபா, காராபா, தூடாபா, காலாபா, ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா. ஆமே. ஓ, இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு இறக்கம் பாராட்டுகிற மாதம். கர்த்தர் உங்களுக்கு இறங்குவா, கர்த்தர் உங்கள் குடும்பத்தை ரட்சிப்பா, உங்கள் பிள்ளைகளை வர்த்திக்க பண்ணுவா, உங்கள் வருமானத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து கர்த்தர் அதை பெருக பண்ணுவா, கர்த்தர் உங்கள் ஜெபங்களுக்கு ஆமென்றும் ஆமென் என்றும் பதில் தருவா, கர்த்தர் உங்கள் ஜெபங்களுக்கு செவி கொடுத்து அவர் உங்களுக்கு மறுத்தொரு அருள் செய்வா. தகப்பனே, உடைய வார்த்தையின்படி உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், உடைய பிள்ளைகளை பலப்படுத்தும். ஆண்டவரே, இந்த மாதத்தில் உங்களுடைய வாக்கு திட்டம் அப்படியே நிறைவேறட்டும்பா. ஆசீர்வதிங்க, உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து நீ நடத்தும், அற்புதங்களை செய்யும். தேங்க்யூல்லா, 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 ஹல்லேலூயா. இனி உன்னை நான் அதிசயங்களை காண பண்ணுவேன்.
அதிசயத்தை நீ பார்ப்பாய் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். உன் குடும்பத்தில் உன் தனிப்பட்ட வாழ்க்கையில் அதிசயம் நடக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. பார்க்கிற கண்கள் ஆச்சரியப்படும்படி நான் அதிசயத்தை செய்து முடிப்பேன் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஓ ராமா சி, இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொருவரையும் ஆவியானவர் பலப்படுத்துவீராக. அற்புதங்கள் நடத்தும். ஆவியானவர் பெரிய காரியங்களை செய்யும். தாழ்த்துகிறோம், குடும்பத்தை நடத்தும், பெரிய காரியங்களை செய்யும். தொடர்ந்து நீங்கள் அற்புதத்தை செய்யும். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.